தூக்கும் பணுவர் துரைத்தொய்ந்த கல்வியும் சொற்சுவைத்தோய் வாக்கும் பெருக பணித்தருள்வாய் வடநூர் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் செந்நாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலா வள்ளியே. வணக்கம். நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் கமெண்டில் கேட்டுட்ருந்தீங்க, சரஸ்வதி சிலைகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிங்க. வரப்போகிற சரஸ்வதி பூஜைக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய சரஸ்வதி விக்கிரகங்களை இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். முப்பெரும் தேவியரில் ஒருத்தரான சரஸ்வதி கல்விக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா கல்வி நம்மளுக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து செல்வம் கூட வரும் போகும், ஆனால் ஒரு மனுஷன் கற்ற கல்வின்றது அவன் சாகிற வரைக்கும் கூட இருக்கும். இன்றைக்கி நான் அந்த நீங்கள் இந்த பதிவில் ஃபஸ்ட்டு சொன்ன பாட்டு கூட நான் வந்து எனக்கு ஒரு 15 வயசு 14 வயசில் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அது இன்றைக்கி நான் சரஸ்வதி பற்றி பேசணும் அப்படின்னோடனே சகலகலா வள்ளி மாலையிலேருந்து ஒரு பாட்டு சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ சகலகலா வள்ளி மாலை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சகல கலைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாலையாக இருக்கும். அது வந்து குமர குருபரர் எழுதுனது. இந்த பாட்டை வந்து நம்மளோட குழந்தைங்களை தினமும் படிக்க வைக்கிறதோ, அல்லது இப்போ நம்மளோட யூடியூப்லலாம் நிறைய வீடியோ இருக்குது, பாட்டாகவே பாடி நிறைய பேர் பதிஞ்சிருக்காங்க, அதை கூட நம்ம வந்து கேட்க வைக்கிறதோ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஞானத்தையும் கல்வியையும் போதிக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் கற்ற கல்வின்றது அவன் அந்த மண்ணுலகை விட்டு நீங்கிற வரைக்கும் அவன் கூடவே இருக்கும். ஒரு சில பேரோட ஞானம் வந்து அடுத்த பிறவிக்கும் தொடரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அத்தகைய புகழ் வாய்ந்த கல்வியையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய சரஸ்வதி அன்னையோட விக்கிரகத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்குறோம். இப்போது நாம் இங்கே பார்த்துட்ருக்கிற சரஸ்வதி விக்கிரகம் வந்து 12 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி விக்கிரகம். சரஸ்வதி அன்னை நடுவில் உட்கார்ந்துருக்காங்க, ரெண்டு பக்கம் அன்னம் இருக்குது, பீடத்தில் உட்கார்ந்துருக்காங்க. இதோட மொத்த உயரம் 12 இன்ச்சு. அதே மாதிரி இந்த சரஸ்வதியும் வந்து எல்லாருக்குமே பார்த்த உடனே பிடிக்கும், ரொம்ப அழகாக உட்கார்ந்துருப்பாங்க. இது 7 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி விக்கிரகம். இந்த விக்கிரகமும் உங்களுக்கு நல்லா 7 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடியது தான். தாமர பீடத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சரஸ்வதி. அதே மாதிரி இந்த விக்கிரகமும் தாமர பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சரஸ்வதி அன்னை. இதிலேயே லக்ஷ்மியும் உண்டு, விநாயகரும் உண்டு. அவங்க செட்டாகவும் வாங்குறவங்களுக்கும் நம்ம வந்து தாராளமாக கொடுக்கலாம். அது மாதிரி 5 இன்ச்சில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர் கேட்குறது. அந்த 5 இன்ச்சு அதுவும் வந்து அந்த விக்கிரகமும் இப்போ இருக்குது. 5 இன்ச்சில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி, இங்கே இருக்கக்கூடியது மற்ற எல்லாமே 3-3.5 இன்ச்சில் இருக்கக்கூடிய அன்னை. அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புலவும் வாங்கிக்கலாம். இது திருவாட்சியோடு இருக்கக்கூடிய அன்னை, திருவாட்சியோடு உட்காந்துருக்குறாங்க. இவங்கள மாதிரியே இதே அமைப்பில் லக்ஷ்மி விநாயகர் எல்லாமே இருக்கும். இது மாதிரி இந்த சரஸ்வதி இப்போ புதுசாக வந்திருக்கேன். இதுவுமே திருவாச்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெருசாக காட்டும், நல்லா பிரம்மாண்டமாக காட்டும். பட் இதுவுமே நம்மளுக்கு 7-8 இன்ச்சு உயரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி தான். இந்த அன்னையும் டெக்கரேட்டிவாக வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா சரஸ்வதி உருவம் இருக்கிற இடமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. நிறைய கல்வி நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம என்ட்ரன்ஸில் சரஸ்வதியோட படமோ விக்கிரகமோ தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் இந்த சரஸ்வதி தேவியோட விக்கிரகம் நல்லாயிருக்கும். இந்த அன்னையும் திருவாட்சியோடு இருக்கக்கூடியவங்க, இவங்களும் 7 இன்ச்சு உயரம் இருக்கக்கூடிய அன்னை, திருவாட்சியோடு சேர்த்து 7 இன்ச்சு. நாம் இன்றைக்கி பார்த்த சரஸ்வதி விக்கிரகங்கள் இது மட்டும் இல்லை, இதை விட பெரிய அளவுலேயும் இருக்குது. அது எல்லாமே வெப்சைட்லேயும் இருக்குது. உங்களுக்கு அம்மன் ஐடல்ஸ் அப்படின்ற அந்த இதில் உங்களுக்கு வந்து சரஸ்வதி விக்கிரகம் இருக்கும். நீங்கள் அதிலேயே நம்மளோட வெப்சைட்டில் பார்க்கலாம். அல்லது உங்களுக்கு என்ன மாதிரி சரஸ்வதி விக்கிரகம் வேணுமோ அதை ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். மீண்டும் இதை மாதிரி ஒரு உபயோகமான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.